ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன் ரீசண்டாக போன மாதம் மே பன்னெண்டாம் தேதி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது நாள் அந்த மாதிரி ஆகுது இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா மே பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பங்களாதேஷோட ஆளுங்கட்சியான ஒரு எம்பி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு கொல்கட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் அவர் எதுக்காக வந்திருக்காருனா ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக ரெகுலராக வந்துட்டு கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணுவார் ஸோ அதுக்காகவே அவர் பங்களாதேஷில் இருந்து கிளம்பி கொல்கட்டாவில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு செக்கப்புக்காக வந்திருக்காரு மே பன்னெண்டாம் தேதி வந்திருக்காரு மே பதிமூணுக்கு அப்புறமா ஆள் காணாமல் போயிட்டார் கொல்காட்டால இருந்து ஒரு பங்களாதேஷோட எம்பி அதுவும் ஆளுங்கட்சியான ஒரு எம்பி இந்தியாவுக்கு வந்துட்டு திடீர்னு மிஸ்ஸிங் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கொல்கட்டாவோட போலீஸ்க்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஹை பிரியாரிட்டி கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற எல்லா போலீஸுமே அதே போல சிஐடிஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு எம்பி எங்க போனார் அப்படின்ற ஒரு விஷயம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆஃப்டர் த ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது போலீஸ்க்கு என்னன்னா பங்களாதேஷோட எம்பி இந்தியாவுக்கு வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது அதுவுமே அவரோட சடலமுமே வந்துட்டு போலீஸ் கிட்ட கிடைச்சது அது எப்படி கிடைச்சது அப்படின்னாக்கா அந்த எம்பியோட முழு உடலையுமே வந்துட்டு சதை தனியா எலும்புகள் தனியா பிரிச்சு ஒரு போன்லெஸ் சிக்கன் மாதிரி பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல அவரோட கறிகள் எல்லாத்தையுமே போட்டு மூட்டை கட்டி கொல்கட்டால இருக்கிற பல இடங்கள்ல அதை வீசி அடைஞ்சிருக்காங்க அந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கேனல்ல வந்துட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் போலீஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக வந்துட்டு யார் இதை பண்ணது அதுவுமே ஒரு ஆளுங்கட்சி எம்பி பங்களாதேஷோட எம்பி ஸோ இந்தியாவுக்கு வந்து இறந்துருக்காரு அப்படின்னப்போ இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸாக மாறி இருக்கும் எஸ் இன்னைக்கு நார்த் இந்தியா முழுக்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ நம்மளோட சவுத் இந்தியா இதை பற்றி பெருசாக பேசலை பட் நார்த் இந்தியா ஃபுல்லாகவே இன்னைக்கு இதுதான் ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு யார் இந்த பங்களாதேஷ் எம்பி எதுக்காக இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் எப்படி மிஸ் ஆகுறாரு அதுக்கப்புறமா இவரோட உடலை யார் இப்படி கூறு போட்டது கூறு போடுறதுக்கு காரணம் யாராக இருப்பா இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டெஃபனட்டாக ஒரு ரொம்ப ஒரு வைலண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ இருந்தாலும் உங்கள் கிட்ட இதெல்லாம் நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இதை சொல்ல முடிஞ்ச வரைக்கும் நான் வைலன்ஸை கம்மி பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்ல பார்க்குறேன் பட் டெஃபனட்டாக இது எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வீடியோ ஸோ வாங்க என்ன நடந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் ஸ்டோரியை பார்த்துடலாம் நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உலகத்தில் நடக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க இந்த ஒரு சேனல் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உங்களோட சப்போர்ட்டான சப்ஸ்கிரைபை எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு குட்டி குட்டி மோட்டிவ்ஸை கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ உங்களோட சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா யார் இந்த எம்பி அப்படின்றத பார்க்கும்போது வந்துட்டு பங்களாதேஷோட இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு எம்பி இவரோட பேர் வந்துட்டு அன்வருல் அசீம் அனார் அப்படின்ற ஒருத்தர் தான் இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கொல்கட்டாக்கு அடிக்கடி வந்துட்டு அவரோட ஹெல்த் செக்கப்க்காக வந்துகிட்டு இருந்தார் ஸோ ஆப்வியஸ்லி கொல்கட்டாக்கு இவருக்கு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளுமே இருக்கு அதே போல் ஒரு தூரத்து சொந்தமான சில ஃபேமிலிஸுமே வந்துட்டு கொல்கட்டாக்கு இவருக்கு இருக்காங்க பட் இவர் வந்துட்டு எங்கே செட்டில்ட் ஆகிருக்காங்க பங்களாதேஷில் இருக்கிற கேபிட்டல் சிட்டியான தாக்கால வந்துட்டு செட்டில்ட் ஆயிருக்காரு இவரோட ஃபேமிலியில் ஸோ இவரோட ஃபேமிலி யார் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அதே போல ஒரு தாட்டோருமே இருக்காங்க கொல்கட்டாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எம்பிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிற வந்துட்டு கோபால் பிவாஸ் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு சோ கண்டிப்பா கொல்கத்தாவுக்கு இவர் போனார் எம்பி போனார் கண்டிப்பா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கோபால் பிவாஸை வந்துட்டு பார்க்காம அவர் திரும்பவே மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல இந்த கோபாலுக்குமே அது சேம் டைம் வந்துட்டு அந்த எம்பிக்குமே இருந்துட்டு இருக்கு சரி இதுதான் அந்த எம்பியோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சரி இப்போ இவர் வந்துட்டு இந்தியாக்கு மே பன்னெண்டாண்டாம் தேதி போன மாதம் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு கிளம்பி வந்திருக்காரு தாக்கால இருந்து ஸோ இந்தியாக்கு வந்து அவர் எங்கே இறங்குறாருனா கொல்கட்டாவில் இறங்குறாரு அவரோட ரெகுலராக பண்ண வேண்டிய அந்த மெடிக்கல் செக்அப்காக வராரு ஹாஸ்பிடல் போக ஸோ இதனால வந்துட்டு கொல்கட்டாவுக்கு மே பன்னெண்டாம் தேதி வந்து இறங்குறாரு மே பன்னெண்டு ஃபுல்லாகவே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கோபால் பிவாஸை வந்துட்டு பிவாஸ் கூட தான் இருந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா மே பதிமூணாம் தேதி கோபால் கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார் நான் அந்த இந்தமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஸோ செக்அப்காக நான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு ஸோ கோபாலுமே வந்துட்டு அப்போ தான் எம்பிய லாஸ்ட்டாக பார்த்தது ஸோ மே பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா அந்த எம்பி மிஸ் ஆகிறார் மிஸ் ஆனதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் அந்த எம்பி கிட்ட இருந்து எம்பி நம்பர்லேருந்து அவரோட பிஏக்கு போயிருக்கு பட் அந்த டைம் அந்த எம்பியோட பிஏ ஃபோன் எடுக்காமல் போயிட்டாரு ஸோ அதுக்கு அப்புறமா யார்கிட்டையுமே அந்த எம்பி பேசவும் இல்லை யாருமே அந்த எம்பியை அதுக்கப்புறமா பார்க்கவும் கிடையாது இது வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவரோட பொண்ணான எம்பியோட பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தாக்காவில் இருந்து வந்துட்டு அவர் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பட் எம்பி ஃபோன் எடுக்கவே இல்லை ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச அவங்களோட பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா பிஏக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா ஃபோன் எடுக்க மாட்டார் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது பிஏ அதுக்கப்புறமா சொல்கிறாரு இல்லை அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார் அந்த டைம் என்னால் எடுக்க முடியல பட் திரும்பியும் நான் வந்துட்டு உடனே அடித்தேன் பட் அவர் திரும்பியும் இது வரைக்குமே எனக்கு இல்லை நானுமே ஒரு பத்து ஃபோன் அடிச்சிட்டேன் பட் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பிஏ ஒரு ஆன்சரை சொல்கிறார் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க டாட்டர் வந்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் இதை ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக இருக்கிறதுக்காக அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுமே அதுக்கப்புறமா ஒரு நாள் முடியு அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி இது வரைக்குமே அவங்க அப்போ திரும்பி கால் பேக் பண்ணாமல் இருந்ததே இல்லை பட் அன்னைக்கு அதுதான் முதல் தடவையாக இருந்தது அந்த பொண்ணுக்குமே ஸோ இதனால டவுட் பட்ட என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட டாட்டர் அடுத்த நாள் ஸோ மே பதினஞ்சாம் தேதி இந்த ஒரு விஷயத்தை கொல்கட்டாவில் இருக்கிற அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கோபால் கிட்டே சொல்லியிருக்காரு ஸோ கோபால் வந்து என்ன சொன்னால் ஆமாம் பண்ணது என் கூட தான் இருந்தார் அப்பா அதுக்கப்புறமா அவர் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னாரு ஸோ அதுக்கப்புறமா நான் அவர் காண்டக்ட் பண்ணவும் இல்லை ஸோ அதுக்கப்புறமா அவர் தான் நான் அன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக பார்த்ததுன்னு வர கோபாலுமே சொல்கிறாரு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட பொண்ணு வந்துட்டு கோபாலுமே வந்துட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கோபாலுமே எம்பிக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போது மூணு பேர் எம்பிக்கு ஃபோன் அடித்து ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவரோட பிஏ அவரோட பொண்ணு அண்ட் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க மூணு பேருமே எக்கச்சக்கமான ஃபோன் பண்ணியுமே ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கு அப்புறமா மே பதினஞ்சாம் தேதி நைட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பிஏக்கு வருது அண்ட் அவங்க பொண்ணுக்குமே போகுது என்ன அப்படின்னாக்கா எனக்கு டெல்லியில் வேறு ஒரு வேலை இருக்குது வேறு ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ விஷயத்துக்காக நான் பேச போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறமா மே பதினாறு போல் மெசேஜஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த மூணு பேருக்குமே என்னென்னா நான் இன்றைக்கி இவரை பார்க்க போகிறேன் ஸோ நான் டெல்லிக்கு போகிறேன் ஒருத்தர் கூட இன்ட்ரி இதுவில் இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் தான் வந்துக்கிட்டே இருந்தது வெறும் டெக்ஸ்ட் மெசேஜா இது வரைக்கும் அவர் திரும்பியும் கால் பேக் யாருக்குமே பண்ணல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுமே அனுப்பலை ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பொண்ணு டெஃபனட்டாக டவுட் பட்ட ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் என் அப்பா இந்த மாதிரி இருந்ததே இல்லை நான் ஃபோன் பண்ணால் உடனே கால் பேக் பண்ணிவிடுவார் பட் இது வரைக்கும் ரெண்டு நாள் ஆகியுமே எனக்கு பண்ணலை இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கிற அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கிட்ட சொல்றாரு என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு உடனே நீங்கள் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி அப்பா வந்துட்டு வெறும் மெசேஜ் தான் பண்ணுறாரு ஸோ கால் பேக் எதுவும் பண்ண மாட்டார் இது தெரிஞ்சுக்கிட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா கொல்கட்டாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகிறாரு கோபால் அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு பங்களாதேஷோட ஆளுங்கட்சியான ஒரு எம்பி கொல்கட்டாவுக்கு வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறமா மிஸ்ஸிங் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு ஒரு விஷயம் கொல்கத்தா போலீஸ் வந்துட்டு இந்த கேஸை எடுக்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு ஹை ப்ரையாரிட்டியான ஒரு கேஸாக இருக்க போதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா மே பதினெட்டாம் தேதி ஸோ மே பன்னெண்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு நாளைக்கு அப்புறமா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு வயசு பையனை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் பேர் வந்துட்டு ஜிஹாத் அவுலேடர் அப்படின்றவர் இவர் வந்துட்டு ஒரு பங்களாதேஷ்காரன் பட் இவன் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே ஒரு இல்லீகல் மைக்ரெண்டாக வந்திருக்கான் வந்துட்டு கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு கறிக்கடையில் வேலை செஞ்சுருக்கான் ரொம்ப வருஷமாக ஸோ சந்தேகத்தின் அடிப்படையில் அவனை வந்துட்டு விசாரித்ததில் அவன் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கான் அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னாக்கா மே பதிமூணாந்தேதி எம்பியை வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற வழியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசி எங்களோட இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அதில் என்னோடய ஃப்ரெண்டான ஒரு Tá? சியாம் ஹசைன் அப்படின்ற ஒருத்தான் அவனும் பங்களாதேஷ்காரன் தான் ஸோ அவன் கூட இன்னொன்று ஒரு பையனுமே வந்துட்டு எம்பியை வந்துட்டு எங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு லக்ஷரி அபார்ட்மெண்ட் டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்க ஆரம்பித்தான் ஸோ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த டியூப்ளெக்ஸ் ஹோம் குள்ளே வரும்போது இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த எம்பியை குளோரோஃபார்ம்மானால வந்துட்டு மூக்க மூடியிருக்காங்க அதுக்கப்புறம் மைக்க மடைஞ்ச எம்பி வந்துட்டு அதுக்கப்புறமா கழுத்து நெரிச்சு அந்த எம்பியை கொன்று இருக்காங்க இந்த ஒரு டூப்ளெக்ஸ்

அனுப்பி அந்த ஒரு எம்பியோட உடலை துண்டு துண்டா வெட்ட வச்சிருக்காங்க ஒரு சாப்பர் மூலயமா நீங்க கூகுளில் சர்ச் பண்ணலாம் ஒரு கறி கறி வெட்டுற ஒரு கத்தி அந்த ஒரு கத்தியால பெரிய பெரிய எலும்புகளும் எல்லாம் கறிவுலையுமே தனித்தனியாக வந்துட்டு வெட்டியிருக்கான் அந்த பையன் அந்த பையனையுமே ஃபுல் போதையில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அதுக்கு அப்புறமா இருக்கிற தலைகள் எல்லாமே எலும்பு கூடு எல்லாமே அந்த சாப்பராலேயே தனித்தனியாக வெட்டியிருக்கான் அதுக்கப்புறமா உடல்களை தனித்தனியாக அப்புறமா அந்த உடல்களை இருந்து எலும்பு தனியாக பிரிச்சிருக்கான் அதுக்கப்புறமா கறி தனியாக பிரிச்சிருக்கான் கறி பிரித்ததுக்கு அப்புறமா கறியை வந்துட்டு ஒரு சிக்கனை வெட்டுற மாதிரி ரொம்ப துண்டு துண்டாக வெட்டியிருக்கான் துண்டு துண்டாக வெட்டினதுக்கு அப்புறமா அந்த பாத்ரூம் ஃபுல்லாக வந்துட்டு ரத்தக்கரை இருந்ததுனால அந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணதுக்கப்புறமா அந்த கறியை எடுத்து ஒரு மசாலாவில் வந்துட்டு ஒரு மிளகாத்தூள் மேலே வந்து அது போட்டு அந்த கறியோட அந்த மசாலாத்தூளை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிக பெரிய ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த ஒரு எலு மனிதர்களோட கறியை வந்துட்டு எடுத்து போட்டு பேக் பண்ணி எலும்புகள் தனியாகவும் அதே போல் இந்த கறிகள் தனியாகவும் வந்துட்டு பேக் பண்ணியிருக்காங்க

மீதி இருக்கிற அந்த அஞ்சு பேருமே வந்துட்டு பேக் பண்ண அந்த ஒரு பேக்கேஜை வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொல்கட்டாவில் இருக்கிற பல இடத்துல இருக்கிற கேனல்ஸில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருக்கானுங்க இது எல்லாமே மே பதினஞ்சாந்தேதி நடந்திருக்கு ஆனால் எம்பியோட ஃபோனில் இருந்து கிட்டத்தட்ட மே பதினாறு பதினேழு வரைக்கும் மெசேஜ் இந்த மூணு பேருக்கு அவங்களோட பொண்ணுக்கு அண்டு பிஏ அண்டு அவரோட ஃப்ரெண்டுக்குமே போய்கிட்டு இருந்தது ஆனால் மே தேதியே இந்த பாடி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க வாஷ் அவுட் பண்ணதுக்கப்புறமா அந்த கறி வெட்டுற பையன் இருக்கான் இல்லையா இம்மைகிரண்ட்டு ஸோ இல்லீகலாக வந்தான் இல்லையா ஸோ அந்த ஒரு பையன் ட்ரெஸ்ஸு எல்லாமே கறியாக மாறினதுனால அவன் வந்துட்டு எம்பி போட்டுட்டு இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போ போட ஆரம்பித்தான் ஸோ வந்த வேலை எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஆறு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா எம்பியோட ஃபோனை தூக்கி போட்டதுக்கப்புறமா எம்பியோட சிம்மை ஒரு பையன் கிட்டே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பேரில் ஒருத்தன் எடுத்துக்கிறான் அந்த ஒரு சிம்மை கொல்கட்டாவை விடவே வெளியே போயிட்டு அந்த சிம்மை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்தது அவங்க எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணியிருக்கான் அந்த பையன் நான் இந்த மாதிரி வந்துட்டு டெல்லி டெல்லிக்கு போகிறேன் இவர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குது இவர் கூட நான் பேச போகிறேன் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பல மெசேஜ் இந்த அவரோட ஃப்ரெண்ட் அண்டு டாட்டர் அண்டு த பிஏ மூணு பேருக்குமே வந்துட்டு அந்த ஒரு பையன் அதாவது அந்த ஆறு பேரில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு மெசேஜ் பண்ணி ஏமாற்றியிருக்கான் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ஸோ இது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க போட்ட பிளான் என்ன அப்படின்னாக்கா இந்த ஆறு பேருமே திரும்பி இந்தியா விட்டுட்டு பங்களாதேஷுக்கு ஒரு மிட் ஆஃப் த பாயிண்ட்ல இந்த ஒரு நல்ல மீட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்டா இருந்தது பட் அப்படி ஒரு பாயிண்ட் பண்ற நேரத்துல தான் போலீஸ் வந்துட்டு இந்த ஒரு கறிக்கடைக்கார பையனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு மொத்த ஒரு ப்ரூட்டலான ஸ்டோரியுமே அந்த கடைக்கடவுக்கார பையன் சொல்லியிருந்தான் ஸோ இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு அந்த கறிக்கடைக்கார பையன் சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் அடுத்த ஒரு கணம் என்ன பண்ணுறான்னா அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது நீ எப்படி பண்ணன்றது சொல்லி ஸ்பாட்டை போய் க்ரைம் ஸ்பாட்டை போய் பார்த்துருக்காங்க க்ரைம் ஸ்பாட்டை போய் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த ட்யூப் ஹோமில் இருந்து இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்ததில் பாத்ரூம்ல இருந்து தான் எம்பியோட உடலை வெட்டியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஸோ இதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ் அண்ட் சிஐடி என்ன பண்ணாங்கன்னா அந்த எம்பியோட மீதி இருக்கிற கறிகள் வந்துட்டு இந்த சீவேஜ் சிஸ்டமாக செப்டி டேங்கில் ஏதாவது போயிருக்குமா அப்படின்றதையுமே வந்துட்டு விசாரிக்கிற நேரத்தில் அந்த டியூப்ளெக்ஸ் ஹோமில் இருக்கிற மொத்த சீவேஜையுமே வந்துட்டு உடச்சி எடுக்கிறாங்க செப்டிக் இருந்து அவங்க எடுத்த மனிதக்கரி எவ்வளோ தெரியுமா மூன்றரை கிலோ மூன்று கிலோ மீதி இருக்கிற கறிகளை செப்டிக் டேங்க்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க அது முழுக்க முழுக்க அந்த எம்பியோட மீதி இருக்கிற அந்த மனித கறிகள் ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா நார்த் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு பட் லோக்கல் சேனல்ஸ் யாருமே இதை பற்றி பேசவே இல்லை ஸோ அதுக்கப்புறமா இந்த பையனை இன்னும் விசாரிச்சதில் அடுத்த ஒருத்தன் வந்துட்டு சிக்க ஆரம்பிக்கிறான் அதுதான் அந்த எம்பியை கூட்டிகிட்டு போன அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு சொன்னான் இல்லையா ஸோ அந்த ஃப்ரெண்டுமே வந்துட்டு இதில் சிக்க ஆரம்பிக்கிறான் அவன் அதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு நகர்வுக்கு இந்த கேஸை கொண்டு போகிறான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எஸ் இந்த கறிக்கடைக்காரன் பையன் சொன்னது கரெக்டு தான் ஆனால் நாங்கள் எதுக்கு இது பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு எம்பிக்கு வந்துட்டு பங்களாதேஷில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க தான் மாஸ்டர் மைண்டாக வந்துட்டு எங்களை செயல்படுத்தினாங்க அவங்க சொன்னதை தான் நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு கோடிகள் கொடுத்துருக்காங்களாம் அஞ்சு கோடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கோடி கொடுத்து இந்த ஒரு கொலையை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படி யார் அதை செய்ய சொன்னதுன்னா மீது ரெண்டு பேர் சொல்லியிருக்கான் அந்த பையன் அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜமான் செகண்ட் வந்துட்டு சையத் அப்படின்றவன் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன் ஜமான் அப்படின்றவன் வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிறான் பட் அவனோட சொந்த ஊரான பங்களாதேஷ் ஸோ யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டான் ஸோ இந்த அக்தருஜமானுக்கும் எம்பிக்குமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப வருஷமா வந்துட்டு பண பிரச்சனைனால வந்துட்டு ஜமான் வந்துட்டு ஒரு எதிரியா எம்பிக்கு மாறிட்டான் அதே அமைப்புல ரெண்டாவது ஆளான சையத் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற ஒரு ஆபனன் பார்ட்டியாக இருந்திருக்காங்க ஸோ பொலிட்டிக்கல் இதுவில் வந்துட்டு சையதுக்குமே ப்ளஸ் இந்த எம்பிக்குமே வந்துட்டு சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு சையத் அண்ட் அக்தரு ஜமான் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இணைஞ்சு இந்த எம்பியை எப்படியாச்சும் வந்துட்டு போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு போட்ட பிளான் தான் இந்த ஒரு பிளான் இந்த பிளான் அவங்க போன வருஷம் டிசம்பர்லேருந்து போட ஆரம்பித்தாங்க ஜனவரி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு டூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஒரு எக்ஸ் மிலிட்டரியோட கிட்ட இருந்து ரெண்ட்டுக்கு எடுத்தாங்க அந்த ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு வந்துட்டு ஒரு மந்த்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஸோ இவங்க ஜனவரியில் இருந்து மே வரைக்கும் இந்த ஒரு வீட்டில் தான் இருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதமாக இந்த எம்பியை கொள்வதுக்காக பிளான் பண்ணி ஃபைனலாக மே தேதி இந்த கூறு போடுற வேலைன்றது நடந்திருக்கு மே பதினெட்டாம் தேதி இது போலீஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மே பத்தொம்போதுக்கு அப்புறமா அந்த கறி கரை பையன் வந்துட்டு சிக்கிறான் தான் இந்த மொத்த டீட்டெயிலுமே சொல்ல ஆரம்பித்தான் ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு பேருமே அப்புறமா இதில் இருக்கிற மொத்த பிளானுமே தெரிஞ்சது என்ன மோட்டிவ்ன்றது தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டு யாருன்றது தெரிஞ்சது இதுக்கான ஒரு பட்ஜெட் அஞ்சு கோடி அப்படின்றதுமே தெரிய ஆரம்பிச்சது ஸோ அதுக்கு அப்புறமா இப்போ வெஸ்ட் பெங்காலுமே அட் த சேம் டைம் சிஐடி இப்போ பங்களாதேஷோட போலீஸ் எல்லாருமே சேர்ந்து மாஸ்டர் மைண்டான இந்த ரெண்டு பேரை எப்படி பிடிப்பாங்கன்னு தான் அடுத்த ஒரு நகர்வாக இருக்கும் இந்த ஒரு ஸ்டோரி பெருசாக ஏன் பேசப்படலை அப்படின்னாக்கா நடுவில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ அதனாலேயே வந்துட்டு பெருசாக நிறைய பேர் இதை பேச ஆரம்பிக்கல முக்கியமாக சவுத் இந்தியாவில் பெருசாக இதை பற்றி யாருமே பேசலை பட் இன்னும் வரைக்கும் இது நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸாக க்ரைம் ஸ்டோரியாக போய்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சேனல் மூலியமாக ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புதுசாகவும் ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க நீங்கள் லைக் பண்ண தான் நிறைய பேருக்கு இதை ரெக்கமெண்டாக போகும் ஸோ உங்களை மாதிரி நிறைய பேருமே இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு அதுவும் ஒரு ஆளுங்கட்சியான எம்பிக்கு நடந்துருக்குது அப்படின்றதையுமே தெரிஞ்சுப்பாங்க ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேருமே பண்ணுங்கள் ஸோ அவங்களும் ஊரில் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கிடையாது முடிவிட்டு But until then, bye bye. Ab.